வணக்கம். இன்று சனிக்கிழமை, செப்டம்பர் 10 தேதியின் முக்கியமான செய்திகளோடு இலங்கைக்கு இப்பொழுது சமந்தா பவர் வருகை தந்திருக்கிறார். இலங்கைக்கு யார் இப்போது வெளிநாட்டு தூதுவர்களாக, வெளிநாட்டு பிரதிநிதிகளாக வருகை தந்தாலும் இலங்கை மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு கடன் எவ்வளவு தொகை கிடைக்கிறது என்று. சமந்தா பவர் மூலமாக இலங்கைக்கு கிடைக்க போகிற தொகை என்ன, அது என்ன துறைக்காக பயன்படுத்தப்பட போகிறது என்ற கேள்விக்கான விடை இன்றைய செய்தி தொகுப்பில் இருக்கிறது. இலங்கையில் 37 புதிய இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் பற்றி பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட போகின்றன, சம்பளம் என்ன, அவர்களுக்கான வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளின் விவரங்கள் பற்றி நேற்றைய நாளில் விரிவாக செய்தியிலே சொல்லியிருந்தேன். நேற்று இந்த காணொலி தொகுப்பை பார்த்திராதோ இன்றைய தினம் மறுபடியும் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஒப்புதல் வழங்கப்பட்ட தொகைகள் சலுகைகள் என்னென்ன, அதற்கு அவர்களது அதிருப்தி மறுப்புகள் என்னென்ன, இன்றைய நாள் தான் இது சிங்கள ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் பரவ ஆரம்பித்திருக்கிறது என்பதை கவனியுங்கள். அதேவேளையில் இந்த நிலைமை இவ்வாறு இருக்க புதிய அமைச்சர்களும் நியமிக்கப்பட போகிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் 12-15 இடையிலான எண்ணிக்கையுடைய அமைச்சர்கள் நியமிக்கப்பட போகின்றார்கள். இதில் சில பிரபலமான வாரிசுகளும் உள்ளடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாரிசுகள் என்றவுடன் உங்களுக்கு ஒருவர் ஞாபகம் வரலாம், இன்னும் ஒருவர் ஞாபகம் வர வேண்டும். அவர்களது விவரங்கள் இப்போது வெளியாக இருக்கின்ற ஊகங்கள் பற்றிய விடயங்கள் இன்றைய நாளின் செய்தி குறிப்பில் இருக்கின்றன. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற மக்களது கையெழுத்து பெறுகின்ற ஊர்தி பயணி இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதை பற்றிய விடயங்கள், அதுபோல சில புகைப்படங்கள், காணொலிகள் ஆகியன இங்கே இன்றைய காணொலியில் உங்களுக்காக இருக்கின்றன. அதே வேளையில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியிலிருந்து, சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியிலிருந்து விலகி நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இன்னொரு பக்கம் தமிழ் அரசியல் கைதிகளை சந்திக்கின்ற ஒரு பயணம் ஒன்று ஆரம்பித்திருப்பதாக ஒரு செய்தி. இது என்ன என்று சொல்லி உங்களுக்கான கேள்வி சந்தேகம் இருந்தால் இன்றைய நாளின் செய்தி தொகுப்பில் முழுமையான விடயங்கள் இங்கே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளில் பிரித்தானிய இளவரசராக இருந்து அரசராக சார்ல்ஸ் முடிசூடி கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் இந்த பதவியேற்பு இடம்பெற்றிருக்கிறது. அதேவேளையிலே பிரித்தானிய அரசராக முடிசூடி கொண்ட சார்ல்ஸை நினைவுபடுத்துகின்ற பிரித்தானிய தேசிய கீதம் இப்பொழுது மாறியிருக்கிறது. காட் சேவ் த குயின் ஆக இருந்து காட் சேவ் த கிங் என்று 70 பிறகு முதல் தடவையாக இசைக்கப்பட்ட தேசிய கீதம் எங்கே இசைக்கப்பட்டது தெரியுமா? அதை பற்றிய விடயத்தையும் சொல்ல போகிறேன். அதேவேளையிலே வாகனம் ஓட்டுவோருக்கு ஒரு முக்கியமான விடயம், நாட்டிலே விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இலங்கையிலே இடம்பெறுகிற மரணங்களில் 18 அதிகமான மரணங்கள் வீதி விபத்துக்களால் ஏற்படப்படுவதாக அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. நேற்று இரவு வேளையில் இடம்பெற்ற ஒரு விபத்து 3 கொண்டிருக்கிறது, 3 காயப்படுத்தி இருக்கிறது. எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள். அந்த செய்தி துக்ககரமான செய்தி, ஆனால் பல பேருக்கு எச்சரிக்கையான செய்தியும் இந்த நாளில் முழுமையான செய்திக்குள்ளே இருக்கிறது. இன்றைய செய்தி தொகுப்புக்கு மனசொன்னை வழங்கி இணைந்திருக்கின்றார்கள் திவான் ரிஹாப் அண்ட் ஹெல்த் கேர், இலக்கம் 22, டபிள்யூ சில்வா மாவட்டத்தை குழுப்புவார். தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற விடயம் மிக முக்கியமானது மருத்துவத்துறையை பொறுத்தவரையில். இது மட்டுமல்லாமல் ஏனைய தேவைகள், மருந்தக சேவை உட்பட அனைத்தும் ஒரே குறையிலே வழங்கப்படுகின்ற ஒரு இடமாக வெள்ளவத்தை சந்தையில் டபிள்யூ சில்வா மாவட்டத்தில் காலி வீதியில் சந்திக்கின்ற இடத்தில் அமைந்திருக்கிறது திவான் ரிஹாப் அண்ட் ஹெல்த் கேர். கொழும்பு வெள்ளவத்தை சந்தையில் புதிதாக திறக்கப்பட்ட நவீன விசாலமான இடவசதி கொண்ட மருத்துவமனை திவான் ரிஹாப் அண்ட் ஹெல்த் கேர், இலக்கம் 22, டபிள்யூ சில்வா மாவட்டத்தை கொழும்பு 6. அனுபவம் வாய்ந்த ஓபிடி மருத்துவர்கள், 50 மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களின் வருகை, பயிற்றுவிக்கப்பட்ட தாதியர், டென்டல், ஐ, ஹியரிங் உட்பட அனைத்து முக்கிய சேவைகளும், டேடன்ஸ் ஆய்வுக்கூட வசதியுடனும், நம்பகரமான மருந்தகம், ஹோம் விசிட் சேவைகள் என சகல மருத்துவ சேவைகளையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் நவீன உபகரணங்களுடன் தேர்ச்சி பெற்ற மருத்துவ நிபுணர்களுடன் இலங்கையில் முதல் தடவையாக பிசியோ தெரப்பி, ஆக்கியூபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி ஆகிய 3 துறைகளும் ஒன்றிணைந்த மையம், வாகன நிறுத்துமிட வசதியுடன் தி ஒன் ரிஹாப் ஹெல்த் கேர், வெள்ளவத்தை அடையுங்கள். 011-7-68-80-0-7-7-7-7-4-4-4-6-9. ராஜாங்க அமைச்சர்களாக 37 பதவிகள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் பற்றிய இழுபறிகள், சர்ச்சைகள், அதுபோல அவர்கள் சம்பளத்தை எடுப்பார்களா இல்லையா, அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் என்றெல்லாம் பல்வேறு பேச்சுக்கள், பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த வேளையில் புதிய அமைச்சர்கள் நியமனமும் இடம்பெறவிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும், அதுக்கு பிறகு அமைச்சரவை நீட்டிக்கப்படும் என்ற பேச்சுக்கள் இருந்தாலும், நேற்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவன் குறிப்பிட்டிருந்தார், புதிய அமைச்சரவை சர்வகட்சி உறுப்பினர்களையும் கொண்டு அமைக்கப்படும் போதுதான் தமது
கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பதவிகளை ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு பிறகுதான் அவர்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கிடையில் அவர்களது கட்சியைச் சேர்ந்த 6 பேர் ராஜாங்க அமைச்சர்களாக மாறிய இந்த சூட்டோடு சூட்டாக இப்போது இடம்பெற்று வரும் சர்ச்சைகளின் மத்தியில் இன்னும் புதிய 12 அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெகு விரைவில் இவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், புதிய அமைச்சரவையின் விடயங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பாக சில முக்கியமானவர்களின் பெயர் விவரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக. இப்போது இவ்வாறு நியமிக்கப்படுவோரில் 10 12 பேர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவிடம் இருந்தும், அதுபோல ஏனைய 3 பேர் வெவ்வேறு இடங்களிலிருந்து நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வாரிசுகள் 2 பேரின் பெயர்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன. இவர்களுக்கு அமைச்சரவை அமைச்சு வழங்கப்படும் என்று, அதில் ஒருவர் நாமல் ராஜபக்சே என்பது தெரியாத விடயம் அல்ல. சச்சீந்திர ராஜபக்சவுக்கு ராஜாங்க அமைச்சர் பதவியை வழங்கி ஒரு பரிசோதனை முயற்சி ஒன்றை நாடி பிடித்து பார்க்கின்ற விடயத்தில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும், இங்கே மக்களது எதிர்ப்பு பெரிதாக வராத இடத்தில், அரசியல் தரப்பு வட்டாரங்களிலிருந்து பெரிய எதிர்ப்புகள் வராத இடத்தில் நாமல் ராஜபக்சவுக்கும் அமைச்சரவை அமைச்சு பதவி வழங்கப்படலாம் என்று சொல்லி பேச்சுக்கள். இவர் தவிர ரோஹித் அபய குணவர்தன, பவித்ரா வன்னியாராச்சி, ஜனக பண்டார தென்னகோன், சிபி ரத்நாயக, எஸ்பி திசாநாயக, விமல வீர திசாநாயக, சரத் வீரசேகர, எஸ் என் சந்திரசேன ஆகியோரது பெயர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தோடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவோடும் முன்பிருந்து இணைந்து செயற்பட்டு வருகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக ஜீவன் தொண்டமானும், அதுபோல தேசிய காங்கிரஸ் சார்பாக ஏலம் அதாவுல்லாவும் கூட அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று பேச்சுக்கள் இங்கே இருக்கின்றன. எனவே அமைச்சரவை மிக பெரிதாக நீளப்போகிறது. இப்படி இருக்கும்போது சர்வகட்சி அரசாங்கம் என்ற கேள்வி அப்படியே இல்லாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே காலிமூத்திடல் போராட்டங்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்த விடயம், அரசியல்வாதிகளின் குடும்ப உறவுகள், குறிப்பாக ராஜபக்சக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடாது, அதுபோல வழக்குகள், வன்முறைகள் போன்றவற்றில் இணைந்து கொண்டோர், சந்தேக பட்டியலில் சேர்க்கப்பட்டோர் ஆகியோரது பெயர்கள் இந்த அமைச்சரவை பட்டியலில் இணைந்து கொள்வதன் மூலமாக நாட்டிலே உண்மையான ஜனநாயகம், இல்லாவிட்டால் மக்களுக்கான ஆட்சி அங்கே இருக்காது என்று சொல்லப்பட்டு வந்த வேளையில், இப்போது ரணில் விக்ரமசிங்க நியாயமான, நீதியான, நேர்மையான, மக்களுக்கு பிடித்தமான ஆட்சி ஒன்றை வழங்குவார் என்று கருதப்பட்ட வேளையில், இப்போது பொதுஜன பெருமுனவில் முன்பு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இல்லாவிட்டால் போராட்டங்கள் மூலமாக அமைச்சு பதவியிலிருந்து விலக்கப்பட்டோர் ஆகியோரது பெயர்கள் மீண்டும் வருவது மக்கள் மத்தியில் நிச்சயமாக அதிருப்தியை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த அமைச்சு விவகாரங்களோடு சேர்த்து சர்வதேசமும் இப்பொழுது இலங்கையை அவதானித்துக் கொண்டு வரும் வேளையில், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் இப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் முன்கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கூறி நாடளாவிய ரீதியிலான ஊர்தி வழி போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டு பணிகள் இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. இன்று 10 காலை 10 அளவில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் முன்னால் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே சிதறு தேங்காய் உடைக்கப்பட்டு ஆரம்பமான இந்த ஊர்தி வழி போராட்டம் 25 சென்று இறுதியாக ஹம்பாந்தோட்டையை சென்று சேரப்போகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியும் சர்வஜன நீதி அமைப்பும் முன்னெடுத்த இந்த கையெழுத்து திரட்டுகின்ற பிரச்சார நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள், அதுபோல மக்கள் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள் ஆகியோர் இங்கே இணைந்து கொண்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவுப் ஹக்கீம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சித்தார்த்தன், இவர்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதுபோல மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சரவணபவன், அதுபோல சி வி கே சிவஞானம், இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் தலைவரான கே சேயோன், அதுபோல மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் என்று பலரும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த ஊர்தி வழி போராட்டமானது 3 யாழ்ப்பாணம் முழுவதும் சென்று மக்களது கையெழுத்து திரட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பொதுமக்களுடைய பங்களிப்பாக இந்த நிகழ்ச்சி மாவட்டபுரத்திலே தொடங்க வேண்டும் என்று இதனுடைய ஆரம்பித்து வைத்திருக்கின்ற குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த நாட்டின் தனி மனித சுதந்திரத்துக்கு மாத்திரம் அல்ல, ஜனநாயகத்தையே குளிதோண்டி புதைக்கிற மிக மோசமான ஒரு சட்டம் என்ற விவகாரம் குறித்து 40 காலத்துக்கு மேலாக இந்த நாட்டிலே நியாயத்தை, நீதியை வேண்டி போராடுகின்ற எல்லா தரப்பினரும் இதற்கெதிராக குரல் எழுப்பி வந்திருக்கிறார்கள். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். வடகிழக்கிலே மட்டுமல்ல, கொழும்பில், கண்டியில், மாத்தறையில், வெவ்வேறு நகரங்களிலே, ஹெட்டனிலே, நுவரெலியாவிலே, பல இடங்களிலே, நீர்கொழும்பிலே
என்று பல இடங்களிலே மிக சிறப்பாக இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. பல சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சிங்கள அரசியல் தலைவர்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி என்று பலர் இதிலே ஏற்கனவே கையொப்பமிட்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கிராமங்களுக்குள்ளே சென்று இந்த கையெழுத்துக்களை திரட்டுகிற வேலை செய்து கொண்டிருந்த போது எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சில காலம் அதனை இடைநிறுத்த வேண்டியதாக இருந்தது. இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் ஒருவரான எம் ஏ சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர், இது பற்றி சொல்லும் போது அரசாங்கம் சர்வதேச சமூகத்துக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தது. இந்த உறுதிமொழியை மீறி இலங்கை அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதை தாங்கள் நிலைநிறுத்துவதோடு குறிப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தொடர்ச்சியாக இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சர்வஜன நீதி அமைப்பின் சார்பாக தான் கலந்து கொள்வதாக குறிப்பிட்ட எம் ஏ சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரை அதற்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும், மக்கள் மூலமாக இது முன்கொண்டு செல்லப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு போராட்டம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளை சந்திப்பதற்கான ஒரு பயணம். ஐக்கிய நாடுகளின் சபை மனித உரிமைகள் அமர்வு வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை சந்திப்பதற்கான அரசியல் கைதிகளின் உறவுகள் பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு இந்த நாளில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இன்றைய தினம் பிற்பகலில் நடத்திய ஊடக சந்திப்புக்கு பிறகு இந்த பயணத்தை ஒழுங்குபடுத்துகின்ற பேருந்தில் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் விசேட பேட்டி, அவர்கள் சொன்ன முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தனித்தொகுப்பாக தனிக்காணொலியாக ARV லோஷன் நியூஸ் கிளிப்ஸ் பகுதியிலே வழங்குகிறேன். குறிப்பாக தேசிய சிறை கைதிகள் தினம் வருகின்ற செப்டம்பர் 12 அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே இந்த பயணம் அதை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவரான முருகையா கோமகன் தெரிவித்திருக்கிறார். நீண்ட காலமாக, அதாவது 10 தொடங்கி 26 வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதியிலான எங்களோட உறவுகளை மீண்டும் சிறைச்சாலைகள் வாசலுக்கு தேடி பார்வையிடுவதற்காக செல்ற ஒரு சூழல் இன்று நிலவியிருக்கின்றது. அதாவது தேசிய கைதிகள் தினத்தினை முன்னிட்டு வருடந்தோறும் தண்டனை பெற்றவர்கள் கூடிய சிறைகளுக்கு இருப்பவர்களை நேரடியாக சென்று பார்க்கறதுக்குரிய சூழல் வந்து சிறைச்சாலை நிர்வாகத்தால் ஒழுங்கு செய்யப்படுவது வழமை. அந்த வகையிலே கடந்த காலங்களில் நாட்டினுடைய அசாதாரண சூழல்களால் நீண்ட இடைவெளிக்கு பின்னர், அதாவது 4 வருடங்களுக்கு பின்னர் அவர்களுடைய உறவுகளை நேர சென்று பார்வையிடுறதுக்குரிய சூழல் அமைந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் குறிப்பாக அங்கே குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விடயம், கொழும்பு வெலிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் அரசியல் கைதிகள் ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தங்களது விடுதலையை துரிதமாக்குமாறு கூறி அவர்கள் மீது அழுத்தங்கள் இப்பொழுது பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அந்த கைதிகள் விடுவிக்கப்படும் சூழ்நிலையில் இருக்கின்ற கைதிகள் மீது பல்வேறு வழக்குகள் புனையப்படுவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு, அதுபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் கூட்டமைப்பு ஒன்றாக இணைந்த இந்த போராட்டத்துக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் ஆகியன தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன், அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் கே சிவாஜிலிங்கம், யாழ்ப்பாண மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் உள்ளிட்ட பல பேரும் இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வழங்கி அரசியல் கைதிகளை பார்வையிடுவதற்கு செல்கின்ற அவர்களது உறவுகள் இந்த குழுவினரை வழி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதுபோல இந்த அரசியல் கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்கள் சென்று வருவதற்கான முழுமையான போக்குவரத்து ஒழுங்குகளை கனேடிய தமிழர் பேரவையை, அதுபோல யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மணிவண்ணன், மாநகர உறுப்பினர் பார்த்திவன் ஆகியோர் மூலமாக ஒழுங்கு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நல்ல விடயம் ஒன்று, நிச்சயமாக இப்படியான அழுத்தங்கள் இந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகமும் இலங்கை அவதானிக்கும் வேளையில் வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளின் பேரவை அமர்வில் கலந்து கொள்ள சென்றிருக்கின்ற நீதி சிறைச்சாலைகள் அமைச்சரான விஜயதாச ராஜபக்ச, இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு படிப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதற்கான விடயங்கள் சரியான முறையில் கையாளப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அங்கே ஜெனீவா அமர்வுக்கு சென்றிருக்கின்ற இலங்கை அரசாங்க குழுவிலே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டியின் போதே சிறைச்சாலையில் உள்ள அரசியல் கைதிகளின் விவகாரம் தொடர்பாகவும் இப்பொழுது நோக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக தமிழ் மக்கள் பலவேறு அபிலாஷைகள் தீர்க்கப்படும் விதத்தில், அவர்களது நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் விதத்தில் நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்படும், இந்த ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அதற்கான முன்னுரிமை கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இலங்கை வந்திருக்கின்ற
யுஎஸ் எய்டு அமைப்பின் பிரதானியான சமந்தா பவர் இந்த இரானில் பல்வேறு விவசாயிகளை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இப்போது விவசாயிகள் எதிர்கொள்கின்ற வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் முகமாகவே அவர் இந்த விவசாயிகளை சந்தித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. சமந்தா பவர் விவசாயிகளை சந்தித்த போது அதில் அடங்கியிருக்கின்ற முக்கியத்துவம் பற்றி பரவேற்க புரிந்திருக்கவில்லை. ஆனால் இந்த இடத்திலே இறுதியாக இந்த நாளில் அரசாங்கம் மூலமாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு மூலமாக விடுவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உரம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை கூடுதல் செய்வதற்கு அமெரிக்காவின் யுஎஸ்ஐ மூலமாக $40 மில்லியன் மேலதிக கடன் வழங்கப்படும் என்று சமந்தா பவர் உறுதியளித்திருக்கிறார். எனவே இது சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவரகம் என்று சொல்லப்படுகின்ற யுஎஸ்ஐ மூலமாக இலங்கைக்கு முன்னரும் கிடைத்திருக்கின்ற பல்வேறு உதவிகளுக்கு மேலதிகமாக இந்த உதவி வழங்கப்பட போகிறது. விவசாயிகளை சந்தித்த போது சமந்தா பவர் அவர்களது தேவைகளை கேட்டிருக்கின்றார். அவர்களுக்கு தேவையான உதவிகள் எவ்வாறான உதவிகளாக இருக்க வேண்டும், நாட்டிலே விவசாயத்தை விருத்தி செய்வதன் மூலமாக நாட்டில் உள்ள பட்டினி, அதுபோல வருமான குறைவு மற்றும் இதர விடயங்களை தீர்ப்பதன் மூலமாக நாட்டை தன்னிறைவு கொண்டு ஒரு நாடாக மாற்றலாம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்க உயர்மட்ட பிரதிநிதிகள் அதுபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரோடும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றவர் விவசாயிகளை இன்றைய தினம் முதற்கட்டமாக சந்தித்திருக்கிறார் என்பது முக்கியமானது. இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம், அதுபோல நாடு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள், இனி அரசாங்கம் இந்த நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தீர்க்க எடுக்கின்ற முயற்சிகள், சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அரசாங்க அதிகாரிகளோடும் ஜனாதிபதியோடும் சமந்தா பவர் பேசியிருக்கின்றார் என்றுதான் அவர் நாட்டுக்கு வருகை தந்திருந்தார். அதேவேளை நேற்றைய தினம் காலிமூத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட லஹிரு வீரசேகர இந்த நாளில் பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். குறிப்பாக மருதானை பகுதியில் கடந்த August 30 இடம்பெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்ட லஹிரு வீரசேகர பல்வேறு தாக்குதல்களின் மத்தியில் தான் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன காவல்துறை மீது. ஆனால் காவல்துறையினர் இன்றைய நாளில் அவர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது மாளிகை கந்த நீதவானிடம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விடுவிக்குமாறு, பிணையில் விடுவிக்குமாறு மாளிகை கந்த நீதவான் உத்தரவிட்டதாகவும் இன்று மாலையிலேயே விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறையின் ஊடகப் பிரிவின் அறிக்கை தெரிவிக்கிறது. சஜித் பிரேமதாச மீண்டும் ஒரு தடவை இந்த சர்வகட்சி அரசாங்கத்திலே தான் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்பதை நேரடியாக வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறார். பானுந்துறை பகுதியில் இன்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது நாட்டை அழிவுப் பாதையில் இட்டுச் சென்றவர்கள் இவர்களோடு ஒன்றாக அமர்ந்து தன் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ள தானும் தன்னுடைய கட்சியும் தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த அமைச்சு பதவிகளோ ராஜாங்க அமைச்சு பதவிகளோ வழங்குவது சரியான செயற்பாடுகளை மேற்கொள்ள, ராஜாங்க அமைச்சு பதவி என்று சொல்வது நிர்வாக செயற்பாடுகளை அமைச்சுகள் மேற்கொள்வதற்கான முன்னகர்த்து நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு, அதை புரிந்து கொண்டு செயற்படுவார்களா இவர்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை சார்ந்தவர்களே அதிகமாக இந்த அமைச்சு பொறுப்புகளை ஏற்றிருக்கும் நிலையில் இது நாட்டை மீண்டும் அழிவுப் பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு விடயம் என்பதை ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் தன்னுடைய உரையிலே சஜித் பிரேமதாச இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறு இருக்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்னொரு விடயத்தை போட்டுடைத்திருக்கிறார். குறிப்பாக எரிசக்தி வலசக்தி அமைச்சராக இருக்கின்ற அவர் நல்ல நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்திருக்கிறார். அதுபோல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார். ஆனால் உள்ளே அமைச்சுக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் கூட்டுத்தாபனம், அதுபோல மின்சார சபை மற்றும் விநியோகஸ்தர்கள் ஆகியோர் பற்றிய பல்வேறு விடயங்களில் அவர் இப்பொழுது முரண்பட்டு வருகின்ற நேரத்தில் நிலக்கரி விநியோகத்தர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக தாங்கள் நிர்வகித்து தீர்க்கும் வரை எரிபொருள் விநியோகத்துக்காக தேவைப்படுகின்ற நிலக்கரி விநியோகம் இடம்பெறாது என்பதை சொல்லியிருக்கின்றார். குறைந்த விலையில் நிலக்கரியினை விநியோகிப்பதற்கான விலை மனுவினை பெற்றுக்கொண்ட விநியோகஸ்தர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுகின்றன. எனவே இதை பற்றிய தெளிவான விசாரணை அறிக்கைகள் வெளிவந்த பிறகுதான் இந்த விநியோகம் இடம்பெறும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இன்னொரு பக்கம் நிலக்கரி கொள்வரவு தொடர்பிலான மாற்று யோசனைகள் குறித்து ஆராயப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர். ஆனாலும் சப்புகன்ஸ் கந்தை மற்றும் இதர மின் உற்பத்தி நிலையங்களிலான மின் உற்பத்தி எந்த விதத்திலும் குறைவுபடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். பிரித்தானியாவில் இன்றைய தினம் புதிய அரசராக சார்ல்ஸ் பதவியேற்றுக் கொண்டார். மூன்றாவது சான்ஸ் என்ற பெயரோடு அவர் இனிமேலும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். எனவே இது தொடர்பான இப்போதைய நேரலை நிகழ்வு பல பேரும் பார்க்கக்கூடிய மாதிரி சற்று நேரத்துக்கு முதல் ஜேம்ஸ் மாளிகையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. செயின்ட் ஜேம்ஸ் மாளிகையில் இதுவரைக்கும் முக்கியமான அரச பெருமோர்களாக அழைக்கப்பட்ட 200 பேர் இங்கே அமர்ந்திருந்து சார்ல்ஸ் தன்னுடைய அரசரான பதவி பிரமாணம் செய்கின்ற நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதிலே தன்னுடைய தாயார் எலிசபெத் அவர்கள் இறந்ததை உத்தியோகபூர்வமாக இது அரச முறைப்படி அவர்தான் அறிவிப்பது வழக்கம் அறிவித்து அவருக்கான இரங்கலை வெளிப்படுத்திய பிறகு நாங்கள் அனைவரும் சந்தித்த ஈடு செய்ய முடியாத மிக பெரும் பேரிழப்பாக உலகம் முழுவதும் தன்னோடு சேர்ந்து தாயார் ராணி எலிசபெத்தின் மரணத்திலே அனுதாபம் கொள்கிறது என்றும்
தன்னுடைய தாயின ஆட்சி காலம், அதுபோல் அர்ப்பணிப்பு மற்றும் கடவுள் மீதான பக்தி ஆகியவை உலகத்தில் யாராலும் ஒப்பீடு செய்யப்பட முடியாதது. நாம் கவலைப்பட்டாலும் கூட இந்த நேரம் இடம்பெற்ற இந்த விசுவாசமான வாழ்க்கை, மிக நீண்ட கால அவரது அரசாட்சி ஆகியவற்றுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றியுடையவர்கள் என்று குறிப்பிட்டு, தனக்கு ஆண்டவனால் வழங்கப்படுகின்ற விதியின் அடிப்படையில் தான் சரியான முறையில் தன்னுடைய ஆட்சியை கொண்டு செல்ல முற்படுவதாகவும், மக்களுக்கு தேவையானவற்றை சரியாக வழங்க இருப்பதாகவும் விவிலியத்தின் மீது ஆணையிட்டு தன்னுடைய அரசு பதவியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இன்றைய நாள் முதல் பிரித்தானிய நாட்டின் தேசிய கீதமாக இனிமேலும் காட் சேவ் த குயினாக இல்லாமல் காட் சேவ் த கிங் என்று சொல்லி இந்த தேசிய கீதம் மாற்றப்பட்டதும், இது இசைக்கப்பட்ட முதலாவது நிகழ்வாக இந்த தினம் மூன்றாவது நாளாக ஆரம்பித்த ஓவல் மைதானத்தின் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றதும் முக்கியமானது. அது பற்றிய விடயங்களை ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பகுதியின் ஊடாக இந்த நாளில் கிரிக்கெட் போட்டி ஆரம்பித்தது. தென்னாப்பிரிக்க இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டு நாட்கள் நடைபெறாத போட்டி இன்று நாளில் ஆரம்பித்த போது எலிசபெத் மகாராணி நினைவு கூறப்பட்டதும், அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற நிகழ்வுகளையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். வீதி போக்குவரத்தில் ஏற்படுகின்ற விபத்துகள் காரணமாக பலபேரும் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே வருடாந்தம் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளில் 18% வீதி போக்குவரத்து விபத்துகள் காரணமாக ஏற்படுவதாக அண்மைய கருத்து கணிப்போடு சொல்கிறது. இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் கேகாலை ரன்வல என்ற பிரதேசத்தில் கொழும்பு கண்டி வீதியில் ஏற்பட்ட கொடுமையான விபத்து பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு வேன், அந்த வாகன சாரதி, அந்த வேன் வாகன ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்த காரணத்தால் திடீரென்று ஏற்பட்ட தூக்கத்தின் காரணமாக முன்னால் வந்து கொண்டிருந்த 3 மோட்டார் சைக்கிள்களை முட்டி தள்ளிய காரணத்தால் 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். மேலும் 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இத்தனைக்கும் அந்த வாகன சாரதிக்கு எதுவும் நடக்கவில்லை என்பது முக்கியமானது. அவர் சிறு காயங்களோடு தப்பியிருக்கிறார். இதையடுத்து போலீசார் அவரது கவரக்குறைவினாலும் தூக்க கலக்கத்தினாலும் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை உறுதி செய்து கொண்டு இப்போது அவரை கைது செய்து விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. வீதிகளிலே உங்களது வாகனங்களை சேர்த்து போது மிகுந்த கவனமாக இருங்கள். தூக்க கலக்கம் என்பது 1 செகண்ட் தூக்கம் அப்படியே பல பேரது வாழ்க்கையை இல்லாமல் செய்துவிடும். அதிகமான விபத்துக்கள் இரவு, அதுபோல அதிகாலை வேளையில், குறிப்பாக பயணக்கடப்பில் இருக்கின்ற வாகன சாரதிகளின் தூக்க கலக்கத்தின் காரணமாகவும், அவர்களது கவனச்சிதறல், திடீரென்று ஏற்படுகின்ற அந்த தூக்க விளைவு, இல்லாவிட்டால் கண்ணை மூடுதலால் ஏற்படுகின்ற விளைவு காரணமாகவும் ஏற்படுகின்றது. எனவே இவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம். காரணம், ஏற்கனவே நாடு எத்தனையோ பேரை தொடர்ச்சியாக இழந்து கொண்டிருக்கிறது. இதற்குள்ள இந்த விபத்தும் வேண்டாமே. கொலைகள், துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நாட்டிலே பரவலாக இடம்பெற்றுக் கொண்டு நேற்றைய நாளில் பதுலையில் 2 வயது முதிர்ந்த பெண்மணிகள், உறையை விட்டுச் சென்றவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பதுலை ஹிங்குருகம கெலன்பீல என்ற தோட்டப் பகுதியிலேயே 83 வயதான தாயும் அவருடைய 55 வயதான மகளுமே இவ்வாறு கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களோடு தங்கியிருந்த மற்றொரு 62 வயதுடைய பெண் கடுமையான காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்ளைக்காக வந்த சில பேரால் இடம்பெற்ற சம்பவம் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முகத்தை மூடிய நிலையில் வந்த சிலரை இவர்களை தாக்கியதாகவும், 2 பேரை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவைதான் இன்றைய நாளில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற மிக முக்கியமான செய்திகள். உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன்.